வணக்கம். இந்த ஆண்டிற்கான PGTRB எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு நற்செய்தி. இன்று பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. சோ அந்த லெட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா, கடந்த 2020-21 மற்றும் 22-23 கல்வி ஆண்டுல பாத்தீங்க அப்படின்னா, டிஆர்பில இருந்து பள்ளிக்கல்வித்துறை கீழ இருக்கிற அனைத்து பள்ளிகளுக்கும் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பண்ணியிருந்தாங்க. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா, சில ஆசிரியர்கள் வந்து அந்த பணியில சேர்ந்திருக்காங்க. சோ பல ஆசிரியர்கள் அந்த பணியில இன்னும் சேராம இருக்காங்க. சோ அதுக்கான டீடைல வந்து பள்ளிக்கல்வித்துறை வந்து முதன்மை கல்வி அலுவலர்கிட்ட கேட்டிருக்காங்க. சோ இதுல ஒரு ஃபார்மேட் அவங்க கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஃபார்மேட்ல பாத்தீங்க அப்படின்னா 19 சப்ஜெக்ட் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுல தமிழ், ஆங்கிலம், கணிதம், இயற்பியல், வேதியியல், விலங்கியல், தாவரவியல், உயிரியல், பொருளியல், வணிகவியல், வரலாறு, புவியியல், இந்திய பண்பாடு, உடற்கல்வி இயக்குனர் நிலை 1, கணினி பயிற்றுனர் நிலை 1. சோ இந்த 19 கேட்டகரியில பாத்தீங்க அப்படின்னா, யார் யார் எத்தனை பேர் சேர்ந்திருக்காங்க, சோ எத்தனை பேர் இன்னும் சேராம இருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் வரும் 27-3-2023 மாலை 3 மணிக்குள்ள மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அதாவது சிஇஓ வந்து சைன் பண்ணி லெட்டர் வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு அனுப்பணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ இது மூலமா நமக்கு தெரிய வரது என்ன அப்படின்னா, யார் யார் அந்த 2 வருஷத்துல நடந்த அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ல எத்தனை பேர் ஜாயின் பண்ணாம இருக்காங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட கலெக்ட் பண்ணி அது எல்லாமே பேக்லாக் வேகன்சி ஆட் பண்ண போறாங்க, அல்லது புது வேகன்சியா அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க. ஏற்கனவே டிஆர்பி ஆனுவல் பிளானர்ல வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, பட் அது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்குன்னு நிறைய தேர்வுகள் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ இதை எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது இந்த லிஸ்ட எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி அப்டேட் பண்ணி ஒரு டென்டென்டிவ் ஆனுவல் பிளானரை நம்ம எதிர்பார்க்கலாம். சோ அல்லது இது எல்லாத்தையும் பேக்லாக் வேகன்சியா இன்க்ளூட் பண்ணி டிஆர்பி பிஜிடிஆர்பிக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது வேகன்சி அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கு அப்படிங்கறது நமக்கு இங்க தெரிய வருது. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, கடந்த 23-2023 பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு சட்டமன்றத்துல தமிழ்நாடோட பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா, ஆதி திராவிடர், பழங்குடியினர், சிறுபான்மையினர், இந்து அறநிலையத்துறை இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா துறைக்கிலையும் இருக்கிற பள்ளிகள் அனைத்தையும் பள்ளி கல்வித்துறை கீழே கொண்டு வராங்க. சோ இதனால பாத்தீங்க அப்படின்னா, இந்த எல்லா துறையில இருக்கிற வேகன்சி எல்லாத்தையும் ஒன்னா பள்ளி கல்வித்துறை டிஆர்பி மூலமா நிரப்புவாங்க. அப்ப வேகன்சி இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. எல்லா துறைகளுக்கு கீழே இருக்கிற பள்ளிகள் அனைத்துமே பள்ளிக்கல்வித்துறை கீழே வரதுனால சோ இந்த என்டையர் ப்ராசஸும் ஒரே டைம்ல நடக்க போகுது. சோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா, போஸ்டிங்கும் வேகமா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ கண்டிப்பா இந்த வருஷத்துக்கான பிஜிடிஆர்பி நோட்டிபிகேஷன்ல வேகன்சி மிக அதிகமாக இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மேலும் இந்த ஆண்டுல பாத்தீங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்றதை பொறுத்து வேகன்சியும் இன்னும் ரிவைஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சோ இதனால நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க தேர்வர்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சொல்லிக்கிறது, கண்டிப்பா உங்களுடைய ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணுங்க. வேகன்சி கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி சோர்வடையாதீங்க, உங்களுடைய ப்ரிப்பரேஷனை தொடர்ந்து பண்ணித்தேருங்க. கண்டிப்பா இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம். மேலும் பள்ளிக்கல்வித்துறைக்குள்ள அனைத்து பள்ளிகளையும் சேர்த்துறதுக்கான இன்னும் கவர்மெண்ட் ஆர்டர் ஜிஓ இன்னும் ரிலீஸ் ஆகல. தமிழ்நாடு சட்டமன்றத்துல பாத்தீங்கன்னா, வருகின்ற 31-3-2023 பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கை நடைபெற இருக்கு. சோ அந்த மானிய கோரிக்கையில பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் இதுக்கான அறிவிப்பானை அதாவது ஜிஓவும் வந்து வெளியிடறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு உங்கள் டிசி எதிர்பார்க்குது. சோ அதனால உங்களோட ப்ரிப்பரேஷனை தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க, கண்டிப்பா நல்ல அறிவிப்பு கூடிய விரைவில் நம்ம அனைவரும் எதிர்பார்க்கலாம். டிஆர்பி தொடர்பான அனைத்து தகவல்களையும் உங்கள் டீச்சர்ஸ் கேர் அகாடமி உங்களுடன் உடனுக்குடன் பகிர்ந்து கொள்ளும் என்பதையும் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.